ஹை டூட்ஸ். நார்மலாக நம்ம சேனலில் வந்துட்டு இந்த மூவி சஜஷன், மூவி ரிவ்யூ வீடியோஸ் இதெல்லாம் அதிகமாக போடுறதில்ல. ஏன்னா வந்துட்டு எல்லோரும் என்னென்ன ட்ரோல் வீடியோஸ் போட்டோடனே நான் ஒரு ட்ரோலர் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதனால் இந்த மூவி ரிலேட்டடாக வீடியோஸ் போட்டால் எதுவுமே ரீச் ஆகுறதில்ல. பட் இருந்தாலும் அதையும் மீறி இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த ஆந்தாலஜி, இந்த மூவி எனக்குள்ளே ஏற்படுத்தின தாக்கம் தான். அதை பற்றின ஒரு சின்ன டிஸ்கஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, வாங்க வீடியோ. இதெல்லாம் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு முடிவு பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த படத்தை பற்றி பேசணும்னு ஆரம்பித்த உடனே எனக்கு தோன்ற விஷயம் என்னென்னா, நம்ம நிறையா படம் சொல்லியிருப்போம், இந்த படம் வந்து இவங்களுக்கு கம்பேக்காக இருந்துச்சு, ராஜாராணி வந்து நயன்தாரா கம்பேக்கு, தனி ஒருவன் வந்து அரவிந்த் சாம்பி கம்பேக்கு, இந்த மாதிரி நிறைய கம்பேக் ஃபிலிம்ஸ் நம்ம பார்த்துருப்போம். பட் ஒரே ஒரு ஆந்தாலஜி, ஒரே ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் ஃபிலிம்மு இவ்வளோ பேருக்கு கம்பேக் அமையுமான்றது டவுட்டு தான். ஏன்னா சாந்தனுக்கு இது ஒரு பெரிய கம்பேக்கு. ஜிவிஎம்னாலே ஒரே கிளிஷேவாக இருக்கும், ஐய அப்படின்னு சொன்னவங்களுக்கு ஒரு கம்பேக்கு, காளிதாஸ் ஜெயராமுக்கு ஒரு பெரிய கம்பாக்கு, இந்த மாதிரி பிரகாஷ் ராஜுக்கு ஒரு பெரிய கம்பாக்கு, இந்த மாதிரி பெரிய ஆக்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஒரு கம்பேக் அமைஞ்ச படம் தான் இந்த பாவக்கதைகள். சரி, ஓகே, ஃபஸ்ட் எபிசோடை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சுதா கொங்கரா டைரெக்ஷனில் காளிதாஸ் ஜெயராம், அப்புறம் சாந்தனு, அப்புறம் ஜிவி பிரகாஷோட தங்கச்சி இவங்கெல்லாம் நடித்த படம் தங்கம். பொறுமையாக சொல்லாமல் இருந்தேன். இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க மீம்ஸில், எல்லாத்துலேயும் சொல்லியிருப்பாங்க, அதாவது காளிதாஸ் ஜெயராம் வந்து வேறு லெவல் ஆக்டிங் அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி நம்ம தனியாக சொல்லணும்னு அவசியமே இல்லை. கண்டிப்பாக ஒரு வேறு லெவல் ஆக்டிங் தான். கரியரோட ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து நடிக்கிறதுக்கு ஒரு கட்ஸு வேணும் தான். அதெல்லாம் நம்ம விட்டுறலாம். பட் இதில் நிறைய பேர் பேசாமல் விட்டது என்னென்னா, சாந்தனு. ஏன்னா இந்த சாந்தனு கேரக்டர் எவ்வளோ நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு தான் இந்த காளிதாஸ் கேரக்டர் வந்து ப்ளூ ஆகும். ஸோ வந்து ரெண்டுமே ஓரளவுக்கு ஈக்குவலான கேரக்டர் தான். முக்கியமான விஷயம் என்னென்னா, சாந்தனு வந்து இதில் அவர் எப்பயும் நடிக்கிற மாதிரி நடிக்கலை. இயல்பாக வந்துட்டு போனது தான் இந்த படத்தோட ப்ளஸ். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஒரு மாதிரி ரொம்ப நடிக்கிறேன்ட்டு ஒரு மாதிரி நார்மலாக இந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை ஒரு மாதிரி கெடுத்துருவார். பட் இந்த படத்தில் ரொம்ப இயல்பாக இருக்குது, அதுதான் ப்ளஸ்ஸே. மோரோவர், இந்த படத்தில் சுதா கொங்கரா, நான் எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் 10 வருஷத்தில் எப்படி செல்வராகவன், ராம், கௌதம் மேனன் அப்படி ஒரு மேல் டைரக்டர்ஸ் பண்ண தாக்கத்தை ஷுவராக சுதா கொங்கரா வந்து பண்ணுவாங்க. ஏன்னா நிறையா ஃபீமேல் டைரக்டர்ஸ் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, ஆனால் எல்லோரும் எடுக்கிற மூவி ஜேர்னஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லவ் இல்லை ஃபீல் குட் இந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஓப்பனாக இறங்கி அடிச்சிருக்காங்க சுதா கொங்கரா. சூரர் ரிப்போர்ட்டர் ஆகட்டும், இறுதி சுற்று ஆகட்டும், இப்போ வந்த பாவக்கதைகளில் தங்கம் ஆகட்டும், எல்லாமே ஒரு மேல் டைரக்டர்ஸே தொடுறதுக்கு பயப்படுற ஒரு ஜேர்னர் தான். ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு கிராஸ் ட்ரெஸ்ஸரோட, அதாவது ஒரு டிரான்ஸ்ஜெண்டருக்கு முந்தின ஸ்டேஜில் இருக்கிற ஒருத்தவரோட கதை தான். பட் இதுலேயே பார்த்திங்கன்னா ஹிந்து முஸ்லீம் லவ் வரும், ஜாதி வரும், பீரியட் ஃபிலிம்மு, அதுவும் ரூரல் கோயம்புத்தூர் ஸ்லாங்கை பிடிச்சி எடுத்த படம், இவ்வளோ விஷயத்தை ஒரு 26 நிமிஷம் படத்துக்காக எடுத்து அதை ப்ரெசென்ட் பண்ணி பா, வேறு லெவல் படம். அதோட ஒரு பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தின படம். நம்ம நார்மலாகவே இந்த மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர்ஸை பார்த்தா நமக்கு ஒரு பயம் தானே வரும். உண்மை தான், கண்டிப்பாக யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டோம், பக்கத்தில் போக மாட்டோம், பேச மாட்டோம், ஒரு பயம் வந்துடும் நமக்கே அறியாமல். ஆனால் அதை மீறி ஒரு இதை ஃபீலை கொடுத்த படம் தான் இந்த தங்கம். தென் பாவக்கதைகளோட அந்த அந்தாலஜியில் 2வது எபிசோடாக இருந்தது வந்து நம்ம விக்னேஷ் சிவன் டைரக்ஷனில், அனிருத் மியூசிக்னு நினைக்கிறேன், அஞ்சலி இவங்கெல்லாம் நடித்த லவ் பண்ணா உற்றணும். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, சீரியஸ்லி ஒரு வித்தியாசமான ஃபீல் கொடுத்த ஒரு படம். ஆக்சுவலாக கதைக்களம் வந்து ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கோம். ஒரு ஆணவை கொலை பண்ணிகிட்ருக்க ஒரு அப்பா, ஜாதி தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவள் சொந்த பொண்ணையே கொலை பண்ண ஒரு அப்பா, ஒரு லெஸ்பியன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க வந்து தன்னோட லவ்வை சொல்ல போகிறாங்க. அப்போ எப்படி இருக்கும் அந்த கதைக்களம், ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கும். ஆனால் இந்த படம் முழுக்கும் சீரியஸான விஷயத்த சிரிப்பு சிரிப்பாகவே சொல்லிகிட்டு இருந்தது ப்ளஸ்ஸுன்னு சொல்கிறதா இல்லை மைனஸ்ன்னு சொல்கிறதான்னு தெரியல. பட் நிறைய பேருக்கு இந்த கதை தான் இந்த ஆந்தாலஜிலேயே நிறையா டாப் ஆஃப் த பிக்காக இருக்குது, ஃபேவரட்டாகவும் இருக்குது. பட் எனக்கு வந்து நல்லாயிருக்கு. பட் அது ஏன் சீரியஸான விஷயத்த அடிக்கடி இப்படி சிரித்து சிரித்து காமெடி பண்ணிட்டாங்களோ, இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸாகவே சொல்லியிருக்கலாமோ, இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாகவே சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஏன்னா இங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் மதில் மேல் போன மாதிரி லைட்டாக கனெக்டிவிட்டி கொஞ்சம் சேர்ச்சு. மோரோவர் அந்த கிளைமேக்ஸ் ஓகே நல்லா தான் இருந்துச்சு. பட் எதுக்கு போய் சொல்லணும், ஓகே ஒரு சின்ன சின்ன இது இருந்தாலும் இந்த பிளாட் எடுக்கிறதுக்காகவே விக்னேஷ் சிவன் வந்து ஒரு வித்தியாசமான பிளாட் தான். இந்த 4 கதைகளையும் கொஞ்சம் நார்மலாக இருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்ட பிளாட் எதுன்னு கேட்டால் இந்த லவ் பண்ணால் உற்றம் தான். எனக்கு என் ஜாதி, எனோ மக்கள் கூட்டம் கௌரவம்,
அது மட்டும்தான் முக்கியம். தென் இந்த பாவக்கதைகள் ஆந்தாலஜியில் எபிசோட் 3 வந்துற வான்மகள், நம்ம கௌதம் மேனன் டைரக்ஷனு, சிம்ரன் நடிச்சிருக்கிறாங்க, நம்ம 96 ஸ்கூல் பையன் ராம ஒருவர், ஆதித்ய பாஸ்கர் அவர் நடிச்சிருக்கிறாப்புல, இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. இதில் முக்கியமான ப்ளஸ் என்னென்னா, கௌதம் மேனன் படம் மாதிரியே இல்லை. முக்கியமாக அந்த வாய்ஸ் ஓவர், இந்த அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர், இது எதுவுமே இல்லாமல் அந்த கிளீஷேவை உடச்சிட்டே வெண்ணன் எனக்கு இப்படியும் படம் எடுக்க தெரியும்டா அப்படின்னு கௌதம் மேனன் முதல் வெடித்து, அவரோட எப்படி சொல்கிறது, அவரோட அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்ததுக்காகவே ஒரு பெரிய சொல்யூட்டே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, கதை வயசுமே கேட்டால் எனக்கு என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் இந்த 4 எபிசோடில் என்னோடய ரொம்ப ஃபேவரட் வந்து இதுதான். ஏன்னா மிச்சம் எல்லாமே ஒரு வழியை தர மாதிரியும் இருக்கிறத காட்டுற மாதிரி தான் இருக்கும், பட் இதுதான் ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே அப்படின்னு ஒரு ஹோப், இது வந்து சினிமா, ஸோ வந்து ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. இந்த சிம்ரன் ஆக்டிங் சொல்ல வேணாம், இந்த வருஷத்தில் நடந்த ஒரு சில நல்ல விஷயங்களில் நமக்கு ஒரு கௌதம் மேனன் ஒரு நல்ல ஆக்டர் கிடைச்சதும் ஒன்றுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மனுஷன் நல்லா தான் நடிச்சிருக்கிறாப்ல. இது வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க தான் சுமக்கிறாங்க, இறக்கி வைக்கவே கூடாது வாழ்க்கை பூரா. தென் இந்த பாவக்கதைகள் ஆந்தாலஜியில் எபிசோட் 4 வந்திருக்கிறது வந்து நம்ம வெற்றிமாறன் டைரக்ஷனில், நம்ம சாய் பல்லவியும் பிரகாஷ்ராஜும் நடித்த படம் தான் ஊர் இரவு. ஆக்சுவலாக வெற்றிமாறனாலே நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், அதில் ஒரு பக்கம் சாய் பல்லவி ஒரு பக்கம் பிரகாஷ்ராஜ், அப்போ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும். சீரியஸாக சொல்லணும்னா இந்த ஆந்தாலஜி பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ஒரு உண்டுதலாக இருந்ததே வந்து இவரோட எபிசோட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்காக தான். பட் ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் என்னென்னா, எப்பயும் போல தான் சிம்பிளான பிளாட்டு, இதுதான் நடக்க போகுதுன்னு நமக்கு 3 பார்ட் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் இந்த படத்தில் இதுதான் நடக்க போகுதுன்னு. பட் இந்த படத்தோட ப்ளஸ் என்னென்னா, நான் லீனியர், நம்மளால எப்பயும் போல் அந்த நான் லீனியர் இருந்துச்சு. பட் ஒரு சின்ன மைனஸ் என்னென்னா, பிரகாஷ்ராஜுக்கு இன்னும் கொஞ்சம் கூட கேரக்டர் கொடுத்துருக்கலாமோ, இந்த கேரக்டருக்கு எதுக்கு பிரகாஷ்ராஜ் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு பர்சனலாக. பட் சாய் பல்லவி அந்த அம்மா நடிப்பு இருக்குது, ஐயோ, படம் முடிஞ்சிட்டு ஒரு கால் மணி நேரத்துக்கு அந்த வாய்ஸ் நம்ம காதுகளை கேட்டுனே இருக்கும், இத்தனைக்கு ஒன்றுமே புரியாது. ஹெட்செட் போட்டுட்டு அப்பப்போ நம்ம ஓட்டி விட்டு கேட்குற மாதிரி தான் இருக்கும், அந்தளவுக்கு அது ஒரு கிட்டான சூழ்நிலையில் பேசுவாங்க. பட் அந்த வாய்ஸ் வந்து நமக்கு படம் முடிஞ்சும் கேட்டுக்கிட்டே இருக்கும், அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ்ஸும் கூட. எப்பயும் போல் இதுவும் நடந்த சம்பவத்தில் இருந்தால் இன்ஸ்பயர் ஆகி நம்மளால் எடுத்துருக்குறாப்புல. மோரோவர் பட் ஓகே, பட் அங்கங்கே பிரகாஷ்ராஜுக்கு இன்னும் கூட கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சே தவிர, மற்றபடி படம் அஸ் யூஷுவல் வெற்றிமாறன் ஒருத்து தான். சரி, ஓவரால் இந்த பாவக்கதைகள் ஆந்தாலஜி சீரீஸ் எப்படி இருக்குன்னு கேட்டால், தமிழில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல். ஒரு ஆந்தாலஜியும் ஒரு வந்ததுலேயே இதுவரை தமிழில் வந்ததுலேயே ஒரு நல்ல ஆந்தாலஜி எதுன்னு கேட்டால் இந்த ஆந்தாலஜியை ஷுவராக சொல்லலாம். ரொம்ப நாள் கழித்து நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீலும் கிடைக்குது, ஒரு ஹோப்பும் கிடைக்குது, ஒரு சோசியல் மெசேஜும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ போட்டதுக்கான ரீசனே அதுதான், என்னென்னா இது ஏதோ படம் பார்க்குறோம், இந்த மாதிரி ஒரு நல்ல படம் பார்த்தா ஒரு என்கரேஜ் கிடைக்கும்ல, இந்த மாதிரி நல்ல படத்தை கண்டிப்பாக நம்மளும் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும்ல, அதனால தான் ரீச் ஆகுதோ இல்லையோ அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த பாவகதைகள் ஆந்தாலஜி சீரீஸில் உங்கள் ஃபேவரட் எபிசோடு எது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவோட கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட, நம்மளும் ஒரு கம்பேக் கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட வந்து பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.